ஹாய் விமர்ஸ், இன்னைக்கு பிகினர்ஸ்க்கு ஈஸியா எப்படி கோலம் போடுறதுன்னு மூணு கோலம் சொல்லி தர போறேன். முதல் கோலம் பார்க்கலாமா? முதல்ல ஒரு கோடு, வளைவான கோடு. நம்ம பிராக்கெட் போடுவோம் இல்லையா, எக்ஸ் போடுவோம் இல்லையா, அதே போல. ஓகேவா? இப்போ நீட்டு வாக்கில் ஒரு எக்ஸ் போட்டோம். அதே போல இப்ப குறுக்கு வாட்டில் ஒரு எக்ஸ் போடணும். இப்போ எக்ஸ் போட்டாச்சு. வீட்டு வாக்கில் ஒரு எக்ஸ், குறுக்கு வாட்டில் ஒரு எக்ஸ் போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும், இந்த கோடுகளை இணைக்கணும். எப்படி இணைக்கிறேன்னு பாத்துக்கிறீங்களா? அதுக்கடுத்து இந்த கோடை இப்படி இணைக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ இந்த கோடு இருக்கு இல்லையா, இதுவும் இதுவும் இணைக்கணும். இப்போ இந்த கோடும் இந்த கோடும் இணைக்கணும். பார்த்தீங்களா? இப்போ இது எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. வெறும் பிராக்கெட் தான். நம்ம சொல்ல போனால் எக்ஸ், குறுக்கு ஒரு எக்ஸ், நெருக்கு ஒரு எக்ஸ், இதை வந்து நம்ம இணைக்கிறோம். இது பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு கோலம், சூப்பராக இருக்கா? இப்போ ரெண்டாவது கோலம், இது வந்து புள்ளி வச்ச கோலம், ஈஸியாக இருக்கும் பாருங்க. சந்து புள்ளி, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, சந்து புள்ளின்றதுனால இடையில இடையில இருக்கணும். சரிங்களா? நாலு சென்டராக இருக்க புள்ளி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மூணாவது தான் சென்டராக இருக்க புள்ளி. சரிங்களா? இதை ஈஸியாக புள்ளி வளைச்சி சேர்க்கணும். ஓகேங்களா? வளைவு தான் இதில் முக்கியம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷேப் வந்து அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு நேராக, அந்த அதுக்கு நேராக இருக்க புள்ளியில் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இந்த ஷேப் இருக்கு பாருங்க, இதுதான் உங்களுக்கு முக்கியம். இதுதான் வந்து சம்பங்கி பூ மாதிரி உங்களுக்கு அழகாக தெரியும். ஓகேங்களா? போட்டாச்சு. இந்த புள்ளியெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த புள்ளி இது வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த புள்ளியிலேருந்து இதை ஜாயின் பண்ணி அதோட இணைக்க போகிறோம். அப்படின்னா அதே ஒரு ரவுண்டு ஷேப் பண்ணுவோம். ஈஸியாக உங்களுக்கு வளைவு தான் இதில் முக்கியம். ஈஸியாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சின்ன சின்ன கோலம் முதல்ல போட கற்றுட்டீங்கன்னா அப்புறம் பெரிய பெரிய கோலம் போடலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9 புள்ளியில் போடலாம், 13 புள்ளியில் போடலாம். இது ஒரே பூ. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 7 புள்ளியில் பார்த்தீங்கன்னா மூணு வரிசையாக மூணு புள்ளி வரும், மூணு டிசைன் வரும். அதே போல் 13 புள்ளியில் பார்த்தீங்கன்னா 5 பூ வரும். இந்த லைனாக இருக்கிறதே வந்து 5 லைனில் வரும் இந்த பூ வரும். அதனால் இது மூணு விதமாக போடலாம். நீங்கள் இந்த முதல்ல இதை கற்றுனீங்கன்னா 9 புள்ளியில் போடலாம்,
13 புள்ளியில் போடலாம். ஓகே, இப்போ இந்த புள்ளி போட கோலம் போட்டோம் இல்லைங்களா, இதே வந்து நீங்கள் 7 புள்ளியில் போடலாம், 13 புள்ளியில் போடலாம். இந்த பூ வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு ஊர் திருவிழாவில் போடலாம், கோயிலில் போடலாம், அழகாக இருக்கும். இந்த சம்பங்கி பூ கோலத்தையே வந்து 13 புள்ளியில் போடலாம். இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ 3வது கோலத்துக்கு போகலாமா. இது வந்து துளசி மாடை கோலம். துளசி மாடை கோலம் வந்து உங்களுக்கு ஈஸியாக போடுறதுனால அதுக்கு வந்து பூ கிடையாது, சின்ன சின்ன பூ தான் இருக்கும் அதில். அதனால் வந்து வெறும் இலை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இது வந்து 5 புள்ளி. ஓகேங்களா, நேர் புள்ளி. 1, 2, 3, 4, 5 புள்ளி, 5 வரிசை. 2, 3, 4 கிளாஸில் இந்த கிளாஸில் இணைக்கும். அப்புறம் ஒரு டைமண்ட் இந்த நடு புள்ளியும் இப்படி வி ஷேப்பில் போட்டு இதை இணைக்கணும். ஓகேங்களா. அதே போல் மேல் பக்கத்துக்கு வாங்க. மேல் பக்கத்துக்கு வந்துங்களா, இப்போ கீழே எப்படி இணைச்சிங்களோ அதே போல் இணைக்கணும். இப்போ இந்த 3 புள்ளி எடுக்கணும். இந்த 3 புள்ளி எடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றுங்க இல்லையா. இப்போ அந்த விளக்கு தான் இப்போ நம்ம போட போகணும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா துளசி மாடத்தில் விளக்கெறிதா. அதுக்கப்புறம் செடி. இப்போ செடி வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இலையெல்லாம் போட்டுக்கலாம், எத்தனை கிளா வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன இடத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக போடுறேன். ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கிழமை வந்தீங்கன்னா இதை வந்து நடு வீட்டில் நீங்கள் அழகாக பச்சை சீமாவில், இப்போ தான் ரேஷன் அரிசியில் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா, அதில் வந்து பச்சை சீமாவில் போட்டு அழகாக கால் மிதிப்படாமல் நம்ம இதை வந்து போடலாம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் அழகாக ஒரு ரவுண்டு போட்டு இதுக்கு வந்து பூ மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம் பாருங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் கோலத்தை நீங்களே பூவை நீங்களே போட்டுக்கலாம். ஓகேங்களா. இந்த துளசி மாடத்தில் பூவெல்லாம் வைப்பாங்க இல்லையா, மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க, பூ வைப்பாங்க, கற்பூரம் ஏற்றி காமிப்பாங்க. அதனால் நீங்கள் பூவாக டிசைன் எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த கோலத்தை பூவாக நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, பிடிச்சிருக்கா இந்த கோலம் உங்களுக்கு. இது வந்து சின்ன சின்ன கோலம், நீங்கள் முதல்ல போட கற்றுவீங்க, பெரிய பெரிய கோலத்தை ஈஸியாக போட முடியும் உங்களால். தேங்க்யூ.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.